சென்னையில் உள்ள பேச்சுலர் அறைகளில் புகுந்து லேப்டாப் செல்போன்களை திருடுவதை ஒரு கும்பல் வாடிக்கையாக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சங்கராபுரத்தை சார்ந்த 4 இளைஞர்கள் பிடிபட்டது. எப்படி? நடிகர் கார்த்திக் நடித்த தீரன் திரைப்படத்தில் ஒரு கும்பல் சாமி கும்பிட்டு விட்டு கொள்ளையடிக்க செல்வது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. மாவட்டம் சங்கராபுரம் கிராமம்தான் இது. இந்த கிராமத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் சென்னையில் மாடிகளில் காயப்போடப்படும் துணிகளை அடையாளம் வைத்து பேச்சுலர் அறைகளை கண்டுபிடித்து கொள்ளையடிக்கின்றனர். சென்னையில் இந்த இளைஞர்கள் முதன்முறையாக போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சிக்கியது எப்படி? கடந்த சில மாதங்களாக சென்னையில் கிண்டி, வேளச்சேரி, சேலையூர், சிட்லப்பாக்கம், தாம்பரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் பேச்சுலர் அறைகளில் இருந்த லேப்டாப்புகள், விலை உயர்ந்த செல்போன்கள், பணம் ஆகியவை தொடர்ந்து திருடு போய்க் கொண்டிருந்தன. தாம்பரம் இரும்புலியூரைச் சேர்ந்த நிகாஸ் என்பவரின் லேப்டாப்பும் செல்போனும் இதே போன்று திருடு போயின. புகாரின் பேரில் தாம்பரம் போலீசார் விசாரித்தனர். இரும்புலியூரில் உள்ள சிசிடிவிக்களின் காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது 2 இளைஞர்கள் சந்தேகத்திற்கிடமாக அங்கு நடமாடியது பதிவாகியிருந்தது. நிகாஸ் செல்போனின் IMEI நம்பரை வைத்தும் சிக்னலை வைத்தும் தேடியதில் கிண்டியில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த 22 வயதான சத்யராஜ், 22 வயதான ராமு, 26 வயதான கார்த்திக், 18 வயதான சக்திவேல் என்ற 4 இளைஞர்கள் சிக்கினர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியத்தில் உள்ளது சங்கராபுரம் கிராமம். போலீசாரிடம் சிக்கியவர்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள்தான். இந்த இளைஞர்கள் வேலைக்கு செல்வது போல தமிழகம் முழுவதும் சென்று திருட்டு வேலைகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னைக்கு வரும் இளைஞர்கள் இங்குள்ள விடுதிகளில் அறைகள் எடுத்து கூட்டமாக தங்குகின்றனர். பின்னர் தெருக்களில் சுற்றி கொடிகளில் காயப்போடப்படும் துணிகளை வைத்து அங்கு குடும்பத்தினர் வசிக்கின்றனரா அல்லது பேச்சுலர் இளைஞர்கள் வசிக்கின்றனரா என அடையாளம் தெரிந்து கொள்கின்றனர். பேச்சுலர் வீடுகளை தேர்ந்தெடுத்து அதிகாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் அவற்றில் புகுந்து திருட்டில் ஈடுபடுகின்றனர் என்கின்றனர் போலீசார். கணிசமான பொருட்கள் கிடைத்ததும் கிராமத்திற்கு தகவல் தெரிவிப்பதாகவும் அங்கிருந்து ஒரு கும்பல் வந்து திருட்டு பொருட்களை வாங்கிச் செல்வதாகவும் இந்த இளைஞர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். திருடிய செல்போன், லேப்டாப்புகள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை பெங்களூரு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் விற்பனை செய்வோம் என்றும் இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். கிராமத்திலிருந்து இந்த இளைஞர்கள் புறப்படும் முன் தங்கள் குலசாமிக்கு சிறப்பு வழிபாடு செய்து வணங்கிவிட்டுத்தான் கொள்ளைக்கு செல்வார்கள் என்கின்றனர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். கைதான இளைஞர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப், செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் முதன்முறையாக இந்த கும்பல் பிடிபட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் இந்த கும்பல் கைவரிசையில் ஈடுபட்டுள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.